friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான எம்மியான ஒரு ஸ்வீட்டான பாயாசம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சேமியா 1 கப், ஜவ்வரிசி ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அது 1 கப். அதுக்கப்புறமா சுகர், கேஷ்யூ வந்து 2 பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஏலக்காய் போட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாதாம். அதுக்கப்புறமா இது வெள்ளரி விதை, இது திராட்சைப்பழம். அதுக்கப்புறமா முந்திரி. அதுக்கப்புறமா ghee. அண்ட் தென் லாஸ்ட்டாக மில்க். வாங்க எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அப்புறமா ஹீட் ஆகிடுச்சு, ghee போட்டுக்கலாம். ghee நிறையா சேர்த்துனிங்கன்னா பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் ரொம்ப ஓவராக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி 1-2 கரண்டி ghee ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு ghee. இப்போ வந்து முந்திரி போட்டுடலாம். இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி எல்லாமே போட்டுருங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகட்டும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நாங்கள் லைட்டாக கலர் ஷேட் மாறிடுச்சு. இப்போ வந்து திராட்சையும் வெள்ளரி விதை போட்டுடலாம். வந்து பாதாம் போடலாம். பாதாம் வந்து பாதி போடுங்க, பாதி வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம போடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நான் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி. இது எல்லாம் பொங்கி வரும்போது நல்லா வெந்துடும். அப்புறமா சேமியா போட்டுக்கலாம். இன்னும் நான் சுகர் ஆட் பண்ணல. இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, ஃபுல்லாக மில்க் தான் போட்டிருக்கேன். ரொம்ப மில்க்கு வந்து உங்களுக்கு கெட்டியான பாலாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ளஸ்னால், நம்ம சுகர், கேஷ்யூ அண்ட் எல்லக்காமும் சேர்த்து அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஸ்வீட்ஸ்க்கும் அந்த மாதிரி அடித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட்டு. எல்லா ஸ்வீட்க்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சுகர், கேஷ்யூ அண்ட் எல்லக்காய் இந்த மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டே ஒரு வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா கேஷ்யூ அண்ட் சுகர் எல்லாக்கா, அது வந்து போட்டுடலாம். ஏன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க, ஸ்வீட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா குடிக்க முடியாது. இதில் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு. எவ்வளோ திக்னஸ்ஸாக இருந்தால் பாயாசம் நல்லா இருக்காது. அதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நட்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பாயாசம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ghee இப்படி மேலே போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருந்த பாதாம், அவ்வளோதாங்க பாயாசம் ரெடி. பாருங்க கலர்ஃபுல்லாக அப்படியே எல்லோ கலராக இருக்குது, ரொம்ப ஒயிட்டாக இருக்காமல் சூப்பராக அப்படியே இந்த ரஸ்மலாயோட அந்த சிறப்பு இருக்குங்களா, அந்த மாதிரி எவ்வளோ ஓஷாக வந்துருக்குது. சிஎம்இ ஃபினிஷ், எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சது, பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
டேஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். பை.